விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்த்திகை தீபத்துக்கு இனிப்பு அப்பம் பண்ணியிருக்கோம். இது வந்து தேங்காய் பால் ஊற்றி பண்ணியிருக்கேனால இது வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது அரிசி மாவில் பண்ணுற மாதிரியே இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இனிப்பு அப்பத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்குன்னா 2 கப் அரிசி எடுத்து நனைய போட்டு வச்சுருக்கேன். 2 கப்புன்னா 1/2 கிலோ அரிசி. இது வந்து ரேசன் அரிசி தான், நான் வந்து நல்லா கழுவிட்டு போட்டிருக்கேன். ஒரு 4-5 டைம் கழுவியிருக்கேன் இதை. இது வந்து மாவு அரிசி அப்படிலாம் கிடையாது, எந்த அரிசிலையும் வரதான் செய்யும். இங்கே பாருங்கள், அது கழுவுறத பார்த்தாலே தெரியும் தண்ணி எவ்வளோ கலர் இல்லாமல் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு நீங்கள் நனைய போடணும், அப்போ தான் ரேசன் அரிசியில் வாட வராது. இப்போ அந்த அரிசியை நம்ம ஒரு வடிகட்டியில் வச்சு அரிசி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கிடுங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி அப்படியே ஊற்றிடலாம். இந்த அரிசி வந்து இணலில் ஃபேன் காற்றுல அப்படியெல்லாம் வாட வைக்க வேண்டாம். இன்னும் தண்ணி நல்லா வடிஞ்சதுமே நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம்னா இதில் இருக்க தண்ணி அவ்வளோ நல்லா வடிஞ்சிரும். அப்புறமா எடுத்து நம்ம மிக்சியில் உடனே அடிச்சிடலாம். 10 நிமிஷம் நம்ம தண்ணியை வடி வச்சுருந்தோம் பாருங்கள், தண்ணி நல்லா வடித்தாச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் அடிச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க. இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சிடலாம். பாதி அளவுக்கு போட்டால் போதும். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. இதை வந்து நீங்கள் எவ்வளோ ஃபைனாக அடிக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அடிச்சுக்கிடுங்க. மென்னுக்கெல்லாம் உரலில் அடிப்பாங்க, அப்போ வந்து இந்த பெரிய கண்ணு ஓட்டையை வச்சு அரிசி எடுப்போம் நம்ம. இப்போ இது மிக்சியில் அடிக்கிறதுனால நீங்கள் வந்து நல்லா மாவை அடித்தா போதும், இதை அரிக்க வேண்டாம். இனி இதை அப்படியே ஒரு பவுலில் தட்டிடலாம். இப்போ நான் அடிச்சுட்டு வந்த மாவை இந்த பவுலில் தட்டிடுறேன். நம்ம ஈரத்தோடு அடிக்கிறதுனால கொஞ்சம் அரிசி ஒட்ட தான் செய்யும், அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிடுங்க. இப்போ அடுத்தாலையும் மீதி இருக்க அரிசியையும் நான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன். நான் எடுத்து வச்சுருந்த அரிசி எல்லாத்தையுமே நல்லா இடித்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஈரமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம அரிசியை வாட வைக்காதான். என்னால் மாவு ரெடி பண்ணியாச்சு. இனிமே இதுக்கு வந்து பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 400 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ அரிசிக்கு நான் 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் கப் அளவுக்கு எடுத்தீங்கன்னா, 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 3/4 கப் சர்க்கரை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அடுப்பை ஆன் பண்ணிடலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொதிச்சா போதும், சர்க்கரை நல்ல சர்க்கரை தான், வடிகட்ட தேவையில்லை. அப்படியே ஊற்றிடலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள். உங்களுக்கு இதை அரிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா அரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. நான் இதை அப்படியே ஆற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் பாகு ஆற வச்சாச்சு. அது ஆறுற டைமில் மாவரைச்ச மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க. அதில் நான் 2 பழம் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அடுத்தது 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இதை ரெண்டையும் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் மைக்கணாங்க அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அப்பத்துக்கு மாவை ரெடி பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருந்த மாவு கூட 2 பழமும் ஏலக்காயும் போட்டு அடித்து வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் பாதி தேங்காய் எடுத்து திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மாவு கூட தேங்காயை போட்டு மிக்சியில் அடிக்கவும் செய்யலாம். இல்லைன்னா 1 ஸ்பூன் நெய்யில் தேங்காய் வறுத்து கூட போடலாம். ஆனால் அதெல்லாம் எண்ணெய் குடிக்கும் அப்போ, அந்த மாதிரி பால் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் குடிக்காது. அதனால் இன்றைக்கி நான் வந்து 1 கப்பு பால் ஊற்றி அப்பம் செய்கிறேன். அடுத்தது ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம். அடுத்தது நம்ம ஆற வச்சுருந்த பாகில் கொஞ்சோல் வச்சுட்டு மீதி அவ்வளோத்தையும் ஊற்றி கலக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம தேவைன்னா கொஞ்சோல பாகு மீதி ஊற்றிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம எல்லா பாகையும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சோல வச்சுட்டு மீதி நம்ம ஊற்றிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1-2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம். இல்லை கட்டியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கலக்கிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி செய்துக்கிடுங்க. மீதி இருக்க பாகையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிடுங்க. ரொம்ப மாவு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது வெடிப்பு இல்லாமல் இருக்கும் அப்பம். அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி குழியாக இருக்கிற அப்பம் எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் எடுத்து மாவு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சென்டரில் நம்ம மாவெடுத்து ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஊற்றச்சில் எப்போவும் 1 அப்பத்தை ஊற்றிக்கிடுங்க. அது அழகாக வாரதை பார்த்துட்டு அடுத்தால 2-3 நம்ம ஊற்றிக்கலாம். 1 நிமிஷத்துலேயே நம்ம ஊற்றின அப்பம் வந்து மேலே எழும்பி வந்துடும். அந்த டைமில் இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக மேலே ஊற்றுனீங்கன்னா அது புசு புசுன்னு வரும். அப்பப்போ மாற்றியும் போட்டுக்கிடுங்க. இந்த
அந்த அளவுக்கு வந்தது போதும். நம்ம இனி இதை எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றினது சூப்பராக வந்துச்சு. இப்போ அடுத்தாலே நம்ம ஒரு மூணு ஊற்றிடலாம். அடுத்தால நம்ம போட்டு அப்பமா அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரியே எல்லா அப்பத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இதை பார்த்துட்டு நீங்களும் உடனே செய்து பாருங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு. இது நம்ம அரிசியில் தேங்காய் பால் ஊற்றி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயா கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.